பீகாரையும் வடகிழக்கு பகுதிகளையும் இணைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க கோசி ரயில் பெரிய பாலத்தை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இதை தவிர பயணிகள் வசதிக்கான 12 ரயில் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். பீகாரின் கியூல் ஆற்றில் ஒரு புதிய ரயில்வே பாலம், 2 புதிய ரயில் தடங்கள், 5 மின்மயமாக்கல் திட்டங்கள், ஒரு மின்சார எஞ்சின் பணிமனை மற்றும் பர் பக்தியார்பூர் இடையே 3வது தடம் ஆகியவை இதில் அடங்கும். கோசி ரயில் பெரிய பாலம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுவது பீகாரின் வரலாற்றிலும் வடகிழக்கு பகுதிகளை ஒட்டுமொத்தமாக இணைப்பதிலும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். நேபாள எல்லை அருகே உள்ள நிர்மலி மற்றும் பாப்தியாகி இடையே 1887 ஆண்டில் 1 மீட்டர் கேஜ் ரயில் பாதை போடப்பட்டது. கோசி ஆற்றில் 1934 ஏற்பட்ட கடும் வெள்ளம் காரணமாகவும் இந்திய நேபாள எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின்போது இந்த ரயில் வழித்தடம் நீரில் அடித்து செல்லப்பட்டது. அதன்பின் கோசி ஆற்றின் வெள்ளப்பெருக்கை கருத்தில் கொண்டு இந்த வழித்தடத்தை மீட்டமைக்க நீண்ட காலத்துக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடந்த 2003-2004 கோசி பெரிய பால திட்டத்துக்கு மத்திய அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 1.9 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலத்தின் கட்டுமான செலவு 516 கோடி ரூபாயாகும். இந்திய நேபாள எல்லையில் இந்த பாலம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். கொரோனா பெருந்தொற்றின்போது இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் பங்களிப்போடு இந்த பாலத்துக்கான பணிகள் நிறைவு பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.